ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இது உங்கள் காலனி வித் முத்து. நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூஸ்னால நம்ம வீடியோஸே போடல, நம்ம பண்ணைக்கே வரலை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வீடியோஸ் வந்து வீக்லி வீக்லி வந்துகிட்டே இருக்கும். மொதல் மாதிரியே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மணிலாவை பற்றி தான். ஏன்னா நான் வந்துட்டு கொஞ்ச நாளாக சேனலை வாட்ச் பண்ணவே இல்லை. மணிலாவுக்கு தான் நிறையா டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் வந்துட்டு நமக்கு வந்து டவுட்ஸ் வந்து நிறையா வந்துகிட்டே இருக்குது. ப்ரோ வந்துட்டு மணிலா பறக்குமா, இல்லை சிக்ஸ்லேருந்தே வாங்கிட்டு வந்து வளர்த்தா நம்ம பண்ணையை விட்டு வெளியில் போகுமா, அப்புறம் எப்போ வந்து நம்மளோட மணிலா வந்து எக்லே பண்ணும், எது அடல்ட்டு எது செமி அடல்ட்டு, அந்த மாதிரி வந்து மணிலாவுக்கு வந்து நிறையா டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நிறையா சொல்லியிருக்கோம், பட் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா கேட்டு இருக்காங்க. அதனால் மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ வந்து நம்ம மணிலா வந்து பறக்குமா, எவ்வளோ தூரம் வந்து பறக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ணையில் உள்ள மணிலா எப்படி பறக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பழக்கப்பட்ட இடனால வந்து குட்டியாக பறக்குது. இதுவே வந்துட்டு ஏதாவது ப்ரிடேட்டரு இல்லைன்னா வேறு ஏதாவது புதுசாக வரும்போது விரட்டும் போது வந்துட்டு நம்ம தென்னை மரம் உயரத்துக்கு கூட நம்ம மணிலா வந்து பறக்கக்கூடியது. இது நம்ம பண்ணையிலே எக்ஸு லே பண்ணி நம்ம நாட்டுக்கோழியில் வச்சு சிக்க வந்து பொறுக்கி வச்சு நம்ம வளர்த்த சிக்ஸ் வந்து இது. அதனால் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து நம்ம பண்ணையை விட்டு வெளியில் போகாது ஃப்ரெண்ட்ஸ். பறந்தாலும் இங்கே இதுக்குள்ளேயே தான், நம்ம பண்ணைக்குள்ளேயே தான் ரவுண்ட் அடிக்கும். அதுக்கு மேலே ரவுண்ட் அடித்தாலும் இதுக்குள்ளேயே வந்து இறங்கிடும். புதுசாக யாராக வந்தால் கொஞ்சம் தூரம் அப்படியே கொஞ்சம் படப்படன்னு பறக்கும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து நீங்கள் வந்து அடல்ட்டாவோ இல்லை செமி அடல்ட்டாவோ வாங்கிட்டு வந்து வளர்க்கும்போது கண்டிப்பாக பண்ணையை விட்டு வெளியில் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் புதுசாக வளர்க்கும்போது அந்த ரெக்கையை வந்து நாலு ரெக்கையை வந்துட்டு நீங்கள் டேப் அடிச்சுட்டு வளர்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி டேப் அடிச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ரெக்கையை மட்டும் கட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த ரெக்கை வந்து உதிர்ந்து அது வளர்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய கேப்பாக இருக்கும். அது வரைக்குமே அந்த மணிலா வந்து பறக்கவே முடியாது. ஏதாவது ப்ரிடேட்டர் இந்த மாதிரி வந்துருச்சு, உங்கள் பண்ணையில் வந்து பழகிருச்சு அப்படின்னா கூட அந்த இது வந்துட்டு நம்ம அந்த மணிலாவால் சுத்தமாக பறக்க முடியாது. அதனால் வந்து நீங்கள் வந்து முடிஞ்சளவு இந்த டேப் அடித்து பழக்கிறதுக்கு பாருங்கள், கட் பண்ணாதீங்க ரெக்கையை. அப்புறம் செமி அடல்ட்டு எது அடல்ட்டு அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ இங்கே இருக்க பேரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த முகத்தில் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் ஃபீமேலுக்கு வந்துட்டு அந்த ஃபுல்லாக அந்த ரெட்டிஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த பக்கம் இருக்க அந்த ஒயிட் வந்து மேல், அதே இது அந்த பக்கம். இது வந்து அடல்ட்டு, அடல்ட் ஸ்டேஜில் இருக்குது. இதே இது வந்து இந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் இன்னும் அந்த ரெட் கலர் இன்னும் அவ்வளோவா கம்ப்ளீட் ஆகலை, அது வந்து செமி அடல்ட் ஸ்டேஜ். இந்த ஃபுல்லாக அந்த ரெட்டிஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு எக்லே சிம்டம்ஸே வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்துட்டு பேஸ் செட் ஆகி அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு வந்துட்டு எக்லேயே பண்ணே ஆரம்பிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அடல்ட்டு செமி அடல்ட்டு உள்ள டிஃப்ரென்ஸ். அந்த செமி அடல்ட்டுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரெக்கையெல்லாம் இப்போத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து அந்த கம்ப்ளீட் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்குது. இங்கே அடல்ட்டு வந்து இந்த பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த பறக்கிற தன்மையும் அந்த ஃபுல்லாக ரெக்கேக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகி அந்த எக்லே பண்ணக்கூடிய அந்த இதுக்கு வந்துருச்சு, சிம்டம்ஸ்க்கு. எக்லே பண்ண போகுது அப்படின்னா அந்த ஃபீமேலுக்கு வந்துட்டு அந்த முகத்தில் இருக்க அந்த பபுள் வந்து பெருசாக இருக்கும். நான் அதையுமே காட்டுறேன், என்னோட வந்து ஒரு பேர் இருக்குது அதில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் என்னோடய மொத்த இதுக்குமே பேரண்ட்டு. இது வந்து மூணாவது பேட்சில் இப்போ நீங்கள் வந்து எக்லே பண்ண போகுது. அதுக்கு தான் நம்ம பிளேஸ் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பாத்தில் வந்து அந்த அடல்ட்டு செமி அடல்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், இப்போ வந்து தேர்ட் பேட்ச். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த இருட்டாக இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை வந்து நம்ம செட் பண்ணி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அது நம்ம கோழி மாதிரியே வந்துட்டு நம்ம வாத்தும் எக்லே பண்ண போகுது அப்படின்னா நம்ம வந்து பிளேஸ் தேட ஆரம்பிக்கும், எந்த இடம் அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கும். அப்போம்போது நம்மளே புரிஞ்சிக்கிட்டு இது வந்துட்டு நம்ம அந்த மாதிரி இருட்டாக இருக்க மாதிரி ஒரு பிளேஸ் வந்து நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மொதல் மேல் தான் போயிட்டு அந்த இடத்த செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீமேல் போய் பார்க்க ஆரம்பிக்கும். நம்ம அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நான் என்ன எங்கள் பண்ணையில் இந்த மாதிரி டயரு இந்த ஓலை இருக்கனால நான் இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன், அப்படி இல்லை நீங்கள் வந்து கோழி அடைக்கிற இடத்த கூட நம்ம இருட்டாக வச்சு நம்ம செட் பண்ணி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டு அது செட் பண்ணிக்கும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்க. பாருங்கள் ஃபீமேல் உள்ளே போய் உட்காந்துருக்கு பாருங்கள்.
இன்னுமே நம்ம ஒரு எக்கு லே பண்ணுற பின்னாடி ஃபுல்லாகவே ஒரு ஒரு அந்த ஃபீமேல் மட்டும் உள்ளே போயிட்டு வர மாதிரி ஃபுல்லாக அடைச்சிடணும். ஆள் போகிறது வர்றது தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக அடைச்சிடணும். அந்த எக்லேயே பண்ணிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அக்ரெசிவாக மாறிடும் ஃபீமேல் வந்துட்டு. ரொம்ப இல்லை, சும்மா அந்த கோழி மாதிரியே கொத்த ஆரம்பிக்கும், விரட்டும். கோழியில் நாயை அதெல்லாம் பக்கத்தில் விடாத அளவுக்கு விரட்டும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பேராக தான் இருந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மேல் வந்து பக்கத்துலேயே இருக்கும். நான் எக்லே பண்ண பின்னாடி நான் அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் கொடுக்குறேன் பாருங்கள். மேலுமே உள்ளே போய் உட்காந்துக்கும், போய் உட்காந்துட்டு ஃபீமேலுக்கு வந்துட்டு அந்த மாதிரி கோதி விட்டுகிட்டே இருக்கும் பாருங்கள்.